हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू काव्या समल चैनल। इनके नम्बर चैनल ले रोम्बोवे टेस्ट एंड यम्मी आना नाटकोड़ी बिरयानी एप्पडी सेयरदुन्नु पार्क्क पोरोम। वांग फ्रेंड्स, वीडियो कुल्ला पोगलाम। नींगे फर्स्ट टाइम एंड चैनल पाक्कर माद्रि इरुंदा फर्स्ट सब्सक्राइब बटन प्रेस पण्णिडुंग, पक्कत्तुल इरुक्क बेल ऐकॉनी क्लिक पण्णिडुंग। अप्पदान ना पोडुर वीडियो उडने उडने वंदु सेरुम। वांग फ्रेंड्स, इप्पो वीडियो कुल्ला पोगलाम। ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் செஞ்சுக்கோங்க. ஆயில் எல்லாம் ஹீட் ஆனானே ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ஆட் செஞ்சுக்கோங்க. ரெண்டு அன்னாச்சி பூவை உடச்சி சேர்த்துக்கலாம். 5 ஏலக்காய், 10-12 கிராம்பு, 4-5 பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் மிக்ஸ் செஞ்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 4 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் 1 மினிட் வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு ஆனியனை நல்லா நைஸா கட் செஞ்சு ஆட் செஞ்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நான் இன்னைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் செஞ்சுக்கிறேன். salt ஆட் செஞ்சுட்டு நல்லா golden brown ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வதங்கிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கனே 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இத ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு புதினா வெது கூட சேர்த்துக்கலாம். அத ஒரு 1 மினிட் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இத ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிரலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி நான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தக்காளியை நீட் நீட்டாக கட் செஞ்சு ஆட் செஞ்சுக்கிறேன். இதையும் நல்லா ஜூஸியாகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா ஜூஸி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் 1 கப் அளவுக்கு தயிரை இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுறலாம். இப்போ தயிர் ஆட் செஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் செஞ்சு வச்சிருக்க நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்துக்கிறேன். கறி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிறதுலயே 50% வெந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கறி 50% வெந்துருச்சு. நான் இப்போ அரிசி கழுவி வச்சுருக்க அரிசியோட அதே அளவில் தண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 மினிட்ஸ்லலாம் கொதிச்சு வந்தோடனே நம்ம வாஷ் செஞ்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 hours ஊற வச்சேன். இதை லேசாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து தண்ணி இருக்குது. இதை ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே டேஸ்ட் அண்ட் யம்மியான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே வந்துச்சிடும். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.